வணக்கம். சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தற்காலிகமாக ஓமான் வருகின்ற வெளிநாட்டவர்கள் இனி முதல் ஓமானில் நுழைய முடியாது. ஓமான் சுப்ரீம் கவுன்சில் அதிரடியான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் குடியுரிமை அட்டை கொண்ட குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள், அங்கு ஏற்கனவே வேலை செய்து ரெசிடென்ஸ் விசா கைவசம் உள்ளவர்கள் மட்டுமே ஓமானுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் வேறு நாடுகளுக்கு சென்ற பயணிகள் ஓமான் விமான நிலையம் வழியாக மட்டுமே பயணிக்க முடியும் என்று விசேட அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையானது ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. அதன் பிறகு ஓமான் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள், ஓமான் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இந்தியா உட்பட இலங்கை உட்பட நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் சவுதி அரேபியாவில் நுழைய 14 நாட்கள் தற்காலிக புகலிடமாக ஓமானை பயன்படுத்தியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஓமானில் நுழைய விசிட் விசா கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இனிமேல் புதிதாக இந்தியாவிலிருந்து அல்லது இலங்கையிலிருந்து ஓமானில் நுழைந்து தற்காலிக புகலிடமாக அங்கு தங்கியிருக்கின்றவர்கள் வைரஸ் சான்றிதழ் பெற்று சவுதியில் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.